இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ட்ராக்ஸ் எடிட்டர் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு அனிமேஷன் கிளிப்பிங்கை இன்னொரு அனிமேஷன் கிளிப்பிங் கூட மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் எதுவும் அனிமேஷன் வந்து செட் பண்ணல, இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எதுவும் கிடையாது. நான் இப்போ 100 ஃப்ரேம்ஸ்க்கு இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டோட அனிமேஷனே வந்து மெர்ஜ் பண்ண, ஃபஸ்ட் இதுக்கு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு அனிமேஷன் வந்து நம்ம செட் பண்ண மாதிரி இப்போ பண்ணுறேன்றன்னா ஷிஃப்ட் EW இதை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி இதோட 30th ஃப்ரேமில் ஷிஃப்ட் EW. ஓகே சரி, இதோட இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு லைட்டாக வந்து மேலே மூவ் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு ஒரு அனிமேஷன் செட் பண்ணுறோம். ஸோ இல்லை ஆட்டோக்கு ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஓகே சரி, இப்போ பாருங்கள் மேலேயும் கீழே வரும். அதே மாதிரி இதை மேலே மூவ் பண்ணதை ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய்க்கலாம். தென் 24th ஃப்ரேமில் லைட்டாக கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 100 ஃப்ரேம்ஸ். ஓகே ஸோ அப்ளை பண்ணோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரேமில் ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இசட் டைரக்ஷனில், இதோட இசட் டைரக்ஷனில் ரொட்டேட்டில் ஓகே. இப்போ நம்ம கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம், விண்டோவில் அனிமேஷனில் கிராஃப் எடிட்டர் ஃப்ரேம். ஓகே ஸோ இப்போது நம்ம எல்லா அனிமேஷனுக்கையும் செட் பண்ணியிருக்கோம். நான் வந்து Y ஆக்சிஸும் இந்த இசட் ஆக்சிஸ் மட்டும் பண்ணுறேன். ஸோ மற்றதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். ஓகே அப்படி இல்லைன்னா டெலீட் பண்ண வேண்டாம், இதில் போயிட்டு ரைட் கிளிக் செலக்ட் பண்ணிட்டு பிரேக் கனெக்ஷன்ஸ். ஓகே ஸோ இப்போது கனெக்ஷன்ஸ் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் இருக்கும். ஓகே ரைட், ஸோ இப்போ அப்ளை பண்ணோம்னா ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இசட் ஆக்சஸில் இது வந்து ஒரு இங்கே மேலே போகும்போது இசட் ஆக்சிஸோட வேல்யூ வந்து ஒரு -7 கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ +7 இங்கே கீழே வரும்போது இதோட வேல்யூ வந்து ஒரு -0.07. ஓகே 07 இல்லைன்னா -17 அதில் பார்க்கலாம். இப்போது ஸ்டார்ட் ஓகே ரைட். ஸோ இன்னமும் இதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறேன் எஃப் ஃப்ரேம். இதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வரலாம். ஓகே ஸோ இதோட வேல்யூ வந்து அப்படியே மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது ஒரு கர்வ் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கவு மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் செலக்ட் இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் இந்த ஆங்கிளில் மூவ் பண்ணிக்கிறோம். தென் இதை வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கவு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் ரைட்டுங்களா. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே இப்போது ரொட்டேட் ஆகலை, இஸ் டைரக்ஷன் ஓகே. இதோட வேல்யூ என்ன பண்ணலன்னா கீழே லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ணுவோம். ஓகே ஸோ இதோட வேல்யூ என்ன பண்ணலான்னா ஓகே ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுறேன், ஷிஃப்ட் பிடிச்சா ஜாஸ்தி பண்ணலாம். ஓகே ரைட், ஆப்போசிட்டில் பண்ணுறேன். ஓகே கரெக்ட். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து இன்னும் ஜஸ்ட் ஓகே ஸோ எஃப் ஃப்ரேம்.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 இதோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, 6ல் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 7 பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இதோட வேல்யூ வந்து -7 பண்ணிடலாம், -7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த வேல்யூ வந்துடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணுவோம். ஓகே, ஓகே. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்மூத் வரல, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இப்போ மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணுவோம். ஓகே, கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம சைக்ளிக் பண்ணுறதுனா பண்ணலாம், பட் நான் சைக்ளிக் பண்ணல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இதோட அனிமேஷன் வந்து இதை வந்து ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு 30 ஃப்ரேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணோம்னா ஓகே ரைட். ஸோ இப்போது இதோட அனிமேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது கூட ஏற்கனவே இருக்கிற அனிமேஷன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு இது வந்து 100 ஃப்ரேம்ஸ் ஒரு 30th ஃப்ரேமில் தான் அது வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து நான் ஒரு 40th ஃப்ரேமில் வச்சுட்டு ஷிஃப்ட் EW இப்போ வந்து கீ செட் ஆயிடுச்சு. தென் இதை வந்து நான் 100 ஃப்ரேமில் வச்சுட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் கீ செட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ப்ளே பண்ணோம்னா ஓகே. ஸோ இது ரொட்டேட் பண்ணோம் லைட்டாக. ஸோ இங்கே வச்சுட்டு இங்கே வந்தோன்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணோம்னா ஓகே. ஸோ இதோட வேல்யூ இங்கே வரும்போது இங்கே ஜஸ்ட் ஸோ இப்போ ப்ளே பண்ணோம் ஓகே. இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த வேல்யூ வந்து நான் ஜஸ்ட் இந்த ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போது ஓகே. ஸோ இப்போ இதோட வேல்யூ மட்டும் என்ன பண்ணோம், டேஞ்சென்ட் வேல்யூந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இதில் போய்ட்டு கிராஃப் எடிக்டரில் இதில் போய்ட்டு இது எல்லாத்தையும் ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு டேஞ்சென்ட் வேல்யூ மட்டும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன் ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு கிளிப் வேல்யூ, இது ஒரு கிளிப் வேல்யூ, நான் இது ரெண்டையும் வந்து நான் ஒரே இதுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். இப்போ பண்ண போகிறத மெயினான விஷயம் இதுதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அனிமேஷனில் விண்டோவில் அனிமேஷன் எடிட்டரில் ட்ராக்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், கிளிப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் அனிமேஷன் கிளிப். இந்த கிளிப்க்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜெட் 01 அண்டர்ஸ்கோர் கிளிப் 1 ஓகே கொடுத்துட்டு க்ரியேட் அப்ளை கிளிப் ஓகேவா. ஸோ இப்போது இதோட கிளிப் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ சாரி இப்போ க்ரியேட் ஆகிருக்கு, ஆனால் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னா கேரக்டர் செட் க்ரியேட் பண்ணல. ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரக்டர் செட்டு வந்து க்ரியேட் பண்ணும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், க்ரியேட் கேரக்டர் செட். ஸோ Z1 CS ஓகே கொடுத்துட்டு ஆல் கீயபிள் அட்ரிபியூட் அப்ளை. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு Z2 ஆல் கீயபிள் அட்ரிபியூட் க்ரியேட் அண்ட் க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு கேரக்டர் செட்டு க்ரியேட் ஆயிருக்கு, இதுக்கு ஒரு கேரக்டர் செட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் ரெண்டு கேரக்டர் செட் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதில் போயிட்டு கேரக்டர் செட் இங்கே போனோம்னா ரெண்டு கேரக்டர் செட் இருக்குது. இப்போ நான் கேரக்டர் செட் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். 1 செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், சாரி செகண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு அனிமேஷனில் அனிமேஷன் எடிட்டர் ட்ராக்ஸ் எடிட்டர் இதில் போயிட்டு இப்போ வந்து கேரக்டர் செட் இங்கே க்ரியேட் ஆயிருக்கீங்க பார்த்தீங்கன்னா Z2 இருக்குது. ஸோ க்ரியேட் கிளிப் இதில் போயிட்டு ஸோ Z2 க்ளிப்பை க்ரியேட் பண்ணுறேன். Z2
க்ரியேட் அண்ட் க்ளோஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதோட க்ரியேட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து அதை சேஞ்ச் பண்ணோம், அப்போ தான் இங்கே மாறும் ட்ராக்ஸ் எடிட்டரில். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே மோடில் போயிட்டு ஜெட் ஒன்னுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ ஜெட் ஒன்னு கொடுத்துட்டு, ஸோ ஜெட் ஒன், ஸோ சேஞ்ச் ஆகலை, இங்கே போயிட்டு ஜெட் ஒன். ஓகே, ஸோ விண்டோ அனிமேஷன் எடிட்டர் ட்ராக்ஸ் எடிட்டர் இப்போ ஜெட் ஒன் வந்துச்சு. இப்போ இதுக்கு கிளிப் க்ரியேட் பண்ணுறோம், க்ரியேட் அனிமேஷன் கிளிப் ஜெட் ஒன் கொடுத்துட்டு க்ரியேட் கிளிப் க்ளோஸ். ஓகே, இப்போது இதோடக்கு என்ன ஆயிடுச்சு, இதுக்கும் கிளிப்பு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கிளிப்பை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த கிளிப்பு கூட இதை மெர்ஜ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜெட் டூ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஓகே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஜெட் டூவை செலக்ட் பண்ணுறோம் கிளிப். ஓகே, இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக கிளிப் ஒன்னில் இருக்குது, விண்டோ அனிமேஷன் எடிட்டர் ட்ராக்ஸ் எடிட்டர் கிளிப் டூ, எஃப் கொடுத்து அந்த ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட், ஓகே செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனில் எக்ஸ்போர்ட் அனிமேஷன் கிளிப் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்கும். என்ன பண்ணுறேன், எஃப் ட்ரைவில் ப்ராக்டிஸ் ஃபைல்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஜெட் டூ அண்டர் ஸ்கோர் கிளிப் டூ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இது சேவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கிளிப்பிங் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜெட் ஒன்னுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஜெட் ஒன்னுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ட்ராக்ஸ் எடிட்டரில் போய்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இருக்குது. இப்போ நான் இந்த அனிமேஷன் வந்து எங்கே செட் பண்ணணுங்கிற நான் செட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து செட் பண்ண போகிறேன். ஓகே, அனிமேஷன் கிளிப் டு கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல்ஸ் கிளிப் ஓப்பன், இப்போ பார்த்திங்கன்னா இது ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நான் இப்போ ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழே மூவ் பண்ணிட்டேன் அந்த ட்ராக்கை, சரிங்களா. இப்போ ரெண்டுமே செலக்ட் பண்ணால் இப்போ ரெண்டு ட்ராக்காக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ அதை வந்து ஆக்சுவலாக டெலீட் பண்ணிட்டேன் நான், சரிங்க கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இது இம்போர்ட் பண்ணிட்டோம்ல, இது என்ன பண்ணலாம், கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது வந்து வேண்டாம் நம்மளுக்கு, இது ரெண்டே செலக்ட் பண்ணிட்டு இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ இது ஒன்னோட அனிமேஷன் வந்து, ஓகே அதுவும் சேர்ந்து டெலீட் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் ரிசர்ட் ரைட்டு, நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் அதுவும் சேர்ந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் இதையும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ட்ராக்ஸ் எடிட்டர் ஏற்கனவே இருக்குது, இதில் வந்து அந்த அனிமேஷன் வந்து ஏற்கனவே இருக்கும். இப்போ இதில் ஒரு அனிமேஷன் வந்து நம்ம இங்கே பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன், இந்த ரெண்டு அனிமேஷனும் சேர்ந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த கேரக்டரோட அனிமேஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கேரக்டரோட மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போது இங்கே நான் கொஞ்சம் ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிக்கர் அங்கே இருக்கும். இப்போது நான் மூவ் பண்ணுறேன், ஓகே இப்படி போகுது. நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதையும் இதையும் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட்டில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் எந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்க வேணாம், லீனியர் கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ரியேட் பிளெண்டுன்னு கொடுத்தோம்னா இதுக்கு இதுவும் கனெக்ட் ஆயிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன், ஓகே அதுலேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் ஜஸ்ட் க்ளோஸ் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து எந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணலான்னா, இப்போ மூவி கிளிப்பில் வந்து ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டரோட அனிமேஷன் வந்து இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதோட கிளிப்பிங் வந்து என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதோட கிளிப்பிங் வந்து இந்த கேரக்டருக்கு இங்கே கொண்டு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேரலலாக மல்டிபிள் கிளிப்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.